நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.10 கொஸ்டின் நம்பர் 14 ஐ திங்க். கொஸ்டின் நம்பர் விச் ஒன்? கொஸ்டின் நம்பர் 9. இது வந்து 9th கொஸ்டின். டூ நேவி ஹெலிகாப்டர் ஏ அண்ட் பி ஆர் ஃப்ளையிங் ஓவர் த பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால் கடல், இதுக்கு மேலே ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து தே ஆர் ஃப்ளையிங். தென் ஃப்ரம் த சீ லெவல் அட் த சேம் ஆல்டிடியூட். சேம் ஆல்டிடியூட்னா அதனுடைய ஹைட் வந்து இந்த சீ லெவல் வந்து சேமாக இருக்கும். இது வந்து சீ லெவல், கடல் மட்டம். இந்த கடல் மட்டத்திலிருந்து இதனுடைய ஹைட் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கும். இது கொஞ்சம் ஹைட்டு உயரமாக போட்டுச்சு, திங்க் தட் தே ஆர் அட் ஈக்குவல் ஹைட்டு. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கிற மாதிரி ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து ஃப்ளையிங். அதனுடைய ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவு, அந்த தூரம் வந்து 10 கிலோமீட்டர். ஸோ தே ஆர் ஃப்ளையிங் 10 கிலோமீட்டர் அப்பார்ட். ஹியர் இட் இஸ் கிவன் அப்பார்ட் 10 கிலோமீட்டர். ஸோ ரெண்டு ஹெலிகாப்டருக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். தென் இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட் ஃப்ரம் ஏ, அந்த ரெண்டு ஹெலிகாப்டருமே தே ஆர் சர்ச்சிங் ஏ மிஸ்ஸிங் போட், ஒரு போட் மிஸ் ஆயிடுச்சு, அதை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து இந்த இடத்துல, இப்போ இதை ஒரு இந்த படகுன்னு வைய, அந்த போட்டை வந்து தே ஆர் லுக்கிங் அட் த சேம் டைம், ஒரே டைமில் அந்த மிஸ்ஸிங் போட்டை வந்து பார்த்துறாங்க. அப்போ இங்கே ஜாயின் பண்ணிக்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். இது மிஸ்ஸிங் போட்டை தே ஆர் சீயிங் அட் த சேம் டைம். இதுக்கு இடையில வர அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. த 10 கிலோமீட்டர் இட் இஸ் சப்ஸ்டன்ஸ் 60 டிகிரி அட் அந்த போட் மேலே 60 டிகிரியை வந்து இட் இஸ் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாகவே சப்ஸ்டன்ட் அப்படி இது இந்த சைடு வந்து இட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் அப்படின்னா, இங்கிருந்து இப்படியும் இங்கிருந்து இப்படியும் கொண்டு வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன இந்த இட் சப்ஸ்டண்டிங் இந்த ஆங்கிள் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. சப்போஸ் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் அட் த பாயிண்ட் ஏ அப்படின்னா, இங்கிருந்து இப்படி போய் இதோடு ஜாயின் பண்ணுறது பேர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது 60 டிகிரின்னு கொடுத்துருக்கு. தென் இந்த 6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட் ஃப்ரம் ஏ இஸ் 6 கிலோமீட்டர். இது வந்து பொசிஷன் ஏ அப்படின்னு வச்சுக்க. இதுங்க ஏங்கிற பொசிஷன், இது பிங்கிற பொசிஷன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர். ஸோ திஸ் இஸ் 6 கிலோமீட்டர். அண்ட் வி வாண்ட் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட் ஃப்ரம் பி. பிங்கிற பொசிஷன்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ், அந்த போட்டினுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம பார்த்தோம் ஆங்கிளும் சைன் ஆங்கிள், சைன் சூத்திரம் பார்க்குறோம் இல்லையா. இதில் வந்து கொசைன் ஆங்கிள் வந்து பார்க்குறோம். ஸோ கொசைன் ஆங்கிள் ஏர் ஏர் யூசிங் கொசைன் ஆங்கிள். கொசைன் ஆங்கிள் வந்து இந்த இடத்துல இந்த பீனா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் பி, இங்கே ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்க. இது சப்போஸ் இந்த பாயிண்ட் சி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஸ்மால் சி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் கொடுத்துருக்கு. ஸோ தட் யூ ஆர் ஹியர் யூ ஆர் ஸ்டார்டிங் சி ஸ்கொயர். யூ நோ திஸ் ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் சைடும் தெரியும். அப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா சி ஸ்கொயர்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் இஃப் யூ நோ த ஆங்கிள் ஏ, அந்த ஆப்போசிட் சைடுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர்னு ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் யூ நோ த ஆங்கிள் பி அண்டு இந்த ஸ்மால் பி டிஸ்டன்ஸும் தெரிஞ்சதுன்னா யூ ஆர் ஸ்டார்டிங் இட் அஸ் பி ஸ்கொயர். ஸோ இன் திஸ் கொஸ்டின் யூ ஆர் ஸ்டார்டிங் ஏ ஸ்கொயர். இந்த பக்கம் அழிச்சிடலாம். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தென் காஸ் சி. ஸோ இங்கே ஸ்மால் சி அப்படின்னு வரும் அண்ட் திஸ் இஸ் கேபிட்டல் சி. இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணு. வாட் இஸ் சி வேல்யூ? சி வேல்யூ ஈக்குவல் டு 10. ஸோ 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு தென் ஏ வேல்யூ 6. ஸோ ஹியர் ஏ ஈக்குவல் டு 6.
6 square, then what is b value? B value தான் தெரியாது இல்லையா, அது நம்ம கண்டுபிடிக்கணும். Then minus 2 into a 6, b you don't know. Then cos c வந்து 60 degree, angle c equal to 60 degree. So that is equal to 36, இங்கே 100, then b square minus 12b, then what is cos 60? Cos 60 equal to half. அப்ப இது cancel பண்ணிக்க 6. So இது இந்த side கொண்டு வா. So 100 minus 36 equal to b square minus 6b. இல்லையா? 100 minus 36 இருக்கு, 10 minus 6 4, 9 minus 6 64 equal to b squared minus 6b. அப்போ b squared minus 6b minus 64 equal to 0. இதுக்கு நம்ம formula யூஸ் பண்ணிதான் போடணும் இல்லையா. Minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. So what is the value of b? So b equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2. இது quadratic equation இனி x அப்படின்னா நம்ம இந்த இடத்துல x அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து b அப்படின்னு இருக்கு. இங்கே ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவில் b வருது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அது இந்த இடத்துல a வேல்யூ என்ன, a ஈக்குவல் டு 1, தென் b ஈக்குவல் டு மைனஸ் 6, தென் c ஈக்குவல் டு மைனஸ் 64. இது வேணால் ஒன்று பண்ணிக்க, கேபிட்டல் பின்னு வேணால் மாற்றிக்க. இந்த மாதிரி மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படி வேணால் வச்சுக்க. அப்போ இதெல்லாம் இப்படி வேண்டாம், டைரெக்டாக நீ வந்து சப்ளீட் பண்ணலாம். ரொம்ப ஓவராக திங்க் பண்ணால் ரொம்ப சிரமம். சிம்பிளாக நீ எப்படி போட முடியுமோ அந்த மாதிரி போடு. இங்கே 2a. ஸோ மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிருமா. ஸோ மைனஸ் பி, இங்கே பி ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறப்போ மைனஸ் 4 இன்ட்டு வாட் இஸ் ஏ, ஏ ஈக்குவல் டு 1, தென் சி, சி ஈக்குவல் டு மைனஸ் 64. ஸோ ஹியர் யூ ரைட் மைனஸ் 64 பை 2 இன்ட்டு 1. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36, இங்கே என்ன வரும், ப்ளஸ்ஸு. இது என்ன 4 மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 256/2 இந்த சைடு அழிச்சிடலாம். சரி, இது ஒர்க் அவுட் பண்ணி இங்கே ஆன்சர் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை 4 × 73 எழுதுகிறோம். 4 ரூட்டு விட்டு வெளியே எடுத்தோம்னா 2 எழுதிட்டு, 2 காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிவிட்டு, 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 73, யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 73 கிலோமீட்டர்னு போட்டு த சம் இஸ் ஓவர். இங்கே நம்ம ஏன் இங்கே மைனஸ் எடுக்கலை அப்படின்னா, சப்போஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் 73 வையேன். ரூட் ஆஃப் 73 அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ 8 point something வரும் இல்லையா. 8 8 64, ஸோ 8 point something வர்றப்போ இதை மைனஸ் பண்ணுறப்போ நம்ம கிரேட்டர் நம்பர் சைன் ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ, ஸோ தட் யூ ஆர் நாட் கன்சிடரிங் 3 மைனஸ் ரூட் ஆஃப் 73ங்கிறத எடுக்கல. ஓகே, உனக்கு வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். இதில் கூட நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பட் நான் வீடியோ அழிக்கல. என்ன அப்படின்னா, நான் அவசரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே ஆக்சுவலாக வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஏ ஸ்கொயர்டு தான் வரும். மைனஸ் 6a மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. இதுக்காக நான் ஒரு ஃபுல் வீடியோவையும் அழிச்சிட்டு எடுக்கலாம், பட் வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி நீ மாற்றிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இங்கே என்னென்னு வரணும், ஏ அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அந்த ஸ்டெப்பு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவசரத்தில் இங்கே பி ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிட்டேன். அங்கே எல்லாமே ஏன்னு இருக்கும், யூ கரெக்ட் டு யுவர் செல்ஃப். ஏன்னா எல்லாமே ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக கண்டிப்பாக உனக்கு தெரியும். இங்கே எல்லாமே இங்கே பின்னு வர இடத்துல அப்படியே ஏன்னு சொல்லி மாற்றிக்க. உனக்கு வந்து ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும், ஒய் காண்டி யூஸ் சைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி தோணலாம். மிஸ் ஏன் மிஸ் இதே கொஸ்டினுக்கு ஒய் ஆர் யூஸிங் கொசைன் ஃபார்முலா, சைன் ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக தோணணும். அப்போ தான் அந்த வந்து ஒரு கொஸ்டின் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுறேன். சரி, இப்போ நான் வந்து சைன் சூத்திரம் எடுத்து இதே கொஸ்டின் வந்து போடுறேன்னு வையே. சைன் ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லுது, ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி. இதை எடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம கொஸ்டின்ல சி இருக்கா, ஸ்மால் சிக்கு ஆப்போசிட்டா இங்க என்ன இருக்கு, டென்னு எடுத்துட்டேன். சைன் சி எவ்வளவு, சி வந்து 60 டிகிரி. தென் அடுத்தது இந்த ரெண்டும் எடுக்கணும் இல்லையா, ஏன்னா ஸ்மாலே தான் நமக்கு தெரியாது. பி வந்து தெரியும், பி என்னது 6/5, ஆங்கிள் பி வந்து நமக்கு தெரியாது. ஓகே, இந்த இடத்துல ஸ்மால் ஏ வி டோன்ட் நோ, தென் சைன் ஏ ஜெட் ஆல்சோ வி டோன்ட் நோ. அப்போ இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது, ஸோ யூ கான்ட் டேக் திஸ். இங்கே வந்து 6 இருக்குது, இந்த இடத்துல பி வந்து இருக்குது. பட் இந்த இப்போ இதுக்கு நீ என்ன எழுதிக்கலன்னா 10/6, சைன் 16 வேல்யூ என்ன, √3/2 எடுத்துட்டு இந்த இடத்துல 6 எழுதிட்டு சைன் பின்னு எழுதி கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணுறப்போ உனக்கு வந்து பியோட ஆங்கிள் பி, யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் பி தான் உனக்கு தெரியும். பட் நம்ம கொஸ்டினில் ஆங்கிள் கேட்கல, தே ஆர் ஆஸ்கிங் த சைடு. சைடு என்ன, இந்த சைடு கேட்குது. ஸோ வென் தே ஆஸ்க் சைடு மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் கொசைன் ஃபார்முலா, வென் தே ஆஸ்க் ஆங்கிள் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் நம்ம இந்த ஃபார்முலா சைன் ஃபார்முலாவை எடுக்கிறோம். ஸோ இந்த சமுக்கு சைடு கேட்குறப்போ நம்ம வந்து சப்போஸ் இந்த 2 ஆங்கிளுமே கொடுத்துருக்காங்கன்னு வை, இப் தே கிவ் சைன் பியோட வேல்யூ ஏதோ சம்திங் இந்த மாதிரி இருந்தால், இப்போ பியோட வேல்யூ அப்படின்னா இதை நம்ம இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சைன் ஃபார்முலாவில் ரெண்டு ஆங்கிளுமே கொடுத்து ஒரு சைடு கொடுத்து அனதர் சைடு கேட்டால் யூ கேன் யூஸ் சைன் ஃபார்முலா. பட் இன் திஸ் கொஸ்டின் ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது, ரெண்டு சைடு இருக்குது, ஸோ தட் யூ ஆர் யூஸிங் கொசைன் ஃபார்முலா.